எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் நந்தினி மாரிமுத்து. பனவல் புத்தக நிலையம் மற்றும் வாசக சாலை இணைந்து நடத்தக்கூடிய ஒரு கதையாடல் நிகழ்வில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சிறுகதை என்னன்னா பொறி அப்படின்ற சிறுகதை. அது வருணன்றவர் எழுதியிருக்காரு. அவரோட உண்மையான பேர் வந்து ஜோ ஆண்டனி. அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை பார்த்தேன் நான். அவரோட பிறந்த நாளும் வந்து April 4, என்னுடைய பிறந்த நாளும் April 4. அவரை பற்றி இப்போ தான் நான் முகநூலில் தேடினேன். நான் ஆட்டோவில் வந்துட்டுருக்க வழியில் அப்போது ரொம்ப அழகான அவரோட கவர் ஃபோட்டோவாக வச்சுருந்தார் அவருடைய கவிதையை. அதிலிருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். கனவின் இசையை சொற்களால் கோர்த்து கோர்த்து எழுதி எழுதி பார்ப்போம். அதற்கு புனைவென பெயரிடுவோம். பெயரிட்டு அப்பெயரை சிந்தனை நிலத்தில் வளர்த்து வளர்த்து ஒரு கானகம் செய்வோம். சகலரும் கானகவாசிகளாகும். இதுதான் அந்த கவிதை. அவர் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது கவிதைகள் தான் பல கவிதைகளை எழுத ஆரம்பித்தாருன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு சினிமா மேலே தீராத ஒரு காதல் இருக்குது, ஒரு பற்று இருக்குது. அது தொடர்ந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்ற அது ஆழமாக எனக்கு தெரியாது. கதை வாயிலாக தான் எனக்கு வருணன் தெரியும். இப்போது நேரடியாக போயிடலான்னு நினைக்கிறேன். முடிக்கும் போது வந்து புறவி பற்றி அவர் ஒரு சின்ன பதிவு அவர் முகநூலில் பார்த்தேன். அதோடு முடிக்கிறேன். இப்போ ஆரம்பிக்கும் போது கதை வந்து இப்படி தான் தொடங்குது. தனியலாய் இருப்பதொன்றும் புதிதல்ல எனக்கு அப்படின்றது. இந்த கதையை வந்து ஸ்ரீலங்கன் அந்த நிலையில் இருக்கிற மாதிரி அந்த சூழலில் நடக்கிற ஒரு கதை தான் இது. ஆக நம்ம எல்லாருனாலையுமே நேரடியாக தொடர்பு படுத்திக்க முடியாது. அங்கே நடக்கிற நிகழ்வுகளை நம்மளால் மிஞ்சி மிஞ்சி போனால் இமேஜின் பண்ண முடியுமே தவிர்த்து அதை உணர முடியாது முழுசாக. ஒரு இடத்துல வந்து எழுதியிருப்பாரு, ஒரு ஒரு பொண்ணோட பார்வையிலருந்தான் கதையை முழுக்க முழுக்க நகருது. அந்த பொண்ணோட பெயர் வந்து கமழினி. அவங்க பார்வையிலருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இங்கே நடக்கிற நிகழ்வு, இந்த போர் சூழல் எல்லாமே ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இரக்கத்தை ஏற்படுத்துது. நிறைய பிரார்த்தனை பண்ணுறாங்க, ஆனால் அதனால் எங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, ஒன்றுமே மாறப்போகிறதில்ல அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஆக கமழினி வந்து தனியாக இருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்து போர்னால் இறந்துடுறாங்க. இப்படிதான் கதை நகருது. நிறைய சொற்கள் வந்து எனக்கு பிடிபடாமல் இருந்துச்சு. எல்லாமே ஈழத்தமிழில் இருந்தது. ஆக அந்த சொற்கள்லாம் இங்கே இருக்கிற யாராவது தெரிஞ்சதுன்னா நான் அவங்க தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். நிறைய பேச்சு வழக்கு சொற்கள்லாம் இருக்குது. ஆக போர் நிகழக்கூடிய அந்த நிலம் தான் அடிப்படையாக இருக்குது. எப்போவுமே அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி போர் நடந்துகிட்டே இருக்கும். பின்வாசல் வழியாக தப்பிச்சு போயிட்டா நம்ம கொஞ்ச நாள் இன்னுமே அதிகமாக வாழ முடியுமே அப்படின்ற ஒரு வேட்கை இருந்துகிட்டே இருக்குமாம்மா. நம்ம தாய்மண்ணில் வாழலாமா இல்லை வேண்டாமா, வேற எங்கேயாச்சும் போய் வாழலாமா. வைரமுத்துவோட வரிகள், விடைகொடியங்கள் நாடு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கன்னத்தில் முத்தமிட்டால் படம், அது தென்னாலி, இதெல்லாமே எனக்கு படிக்க படிக்க வந்துட்டே இருந்தது. என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. மொழி நடை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. புரியலனாலுமே சில சொற்கள் ரொம்ப அழகாக இருந்தது. ஆக அவங்க கமழினி நமக்கு விளக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இதே தெருக்களில் நான் விளையாடியிருக்கேன், நிறைய பேர் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு. எனக்கு இதில் ஏன் பரிச்சயம் கம்மியாக இருக்குன்னா, நான் புலம்பெயர்ந்து இருந்த எழுத்தாளர்களை வாசித்தது இல்லைன்றது தான் ஒரு காரணம். இப்படியே போயிட்டுருக்கும்போது நம்மளோட பரிதாப குணமோ இல்லை பிரார்த்தனையோ எதுவுமே வந்து அங்கே உதவாது. அவங்களோட மனநிலையே வேறையாக இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் வந்து ஆர்மியில் இருக்கிறவங்கள ஒரு நாயகர்களாக சித்தரிக்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அவங்க வந்து ஆர்மியில் இருக்காங்க, மிலிட்ரியில் இருக்காங்க, அவங்கள நாயகர்களாக நம்ம பார்க்குறோம். இது எல்லா தேசத்துலேயுமே நடக்கும். ஆனால் போர் நிகழக்கூடிய அந்த தேசத்தில் அவங்க அப்படி இல்லை. அவங்களால பல துன்பங்களை வந்து எல்லாருமே அனுபவிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிட்டுருப்பாங்க. இதில் ஒரு நிகழ்வை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே சொல்லிக்க மாட்டோம் இல்லையா, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்னு. ஒரு ஒரு உரையாடல் நிகழ்ற வரைக்கும் நம்ம எந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்கோம் இல்லை எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம் எதுவுமே நமக்கு தெரியாது. ரோஸ்லின் அனிஷா என்னோடய தோழி, அவங்க சொல்கிறப்போ ஒரு நிகழ்வு சொன்னாங்க. அவங்க வகுப்பில் வந்து ஒரு ஆசிரியை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யாராவது ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு. இப்படி கேட்கும்போது ஒருத்தங்க ஒரு பொண்ணு மட்டும் கை தூக்குறாங்க. இப்போது அவங்களோட அக்காவுக்கு நடந்த ஒரு நிகழ்வை வந்து வகுப்பில் எல்லாருக்கூடியும் பகிர்ந்துக்கிறாங்க. அந்த கொடுமையிலேருந்து அவங்களால மீளவே முடியல. பல ஆண்டுகளாச்சு, அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதிலேருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. இது ரொம்ப கனமான ஒரு சிறுகதையாக நான் பார்க்குறேன். படித்து முடிக்கும் போது ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு வலி இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே. இப்போது அந்த வகுப்பில் அந்த பெண்மணியை வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம், அந்த கதை அவங்க சொந்த அக்காவுக்கு நடந்த அந்த கதையை விவரித்ததுக்கு அப்புறம் மொத்த வகுப்பும் அழுது தான்.
ஒருத்தவங்களோட வலி வந்து நம்மளை இன்னுமே அதிகமாக தொடும் போய். ஒருத்தவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்மளும் சந்தோஷமா இருப்போமே தவிர அவங்க அளவுக்கு சந்தோஷப்படுவோமான்னு தெரியாது. ஆனால் அந்த ஒருத்தவங்க வலியில இருக்காங்கன்னா அந்த வலி வந்து நம்மளை நேரடியாக தொடும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவில் வாழ்ந்தாலும் இலங்கை தமிழர்கள் மேலே நமக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு பிணைப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுதான் நம்ம எல்லாரையுமே நகர்த்துது. நம்ம நம்ம இங்கே ஒரு பாதுகாப்பான சூழலில் இருக்கோம்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணுமா, இல்லை சொந்த மண்ணிலேயே எந்த உரிமையும் இல்லாமல் அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு. இதில் ஒரு உவமை கூட பயன்படுத்தியிருப்பாங்க, சீட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த சீட்டு செதறி கிடக்கிற மாதிரி அந்த ஊரில் அங்கங்கே 6 வீட்டில் மட்டும்தான் மக்களே குடியிருக்காங்க அப்படின்னு. கமழினின்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அக்கா உதவிகரமாக இருக்காங்க. அந்த அக்காவும் அவங்களோட ஹஸ்பண்டும் மட்டும்தான் பக்கத்தில் இருக்காங்க. அவங்களோட துன்பம் அவங்களோட சந்தோஷம் எதையுமே பகிர்ந்துக்கிறதுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை. ஆக ஒரு ஒரு ஆமிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம இங்கே ஆர்மியை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக அந்த ஆமிக்காரர்கள் வராங்க, துவக்கு அப்படின்ற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. துவக்குன்னா நமக்கு தெரிஞ்ச துவக்கு வந்து தொடக்கம்னு நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் இங்கே வந்து துப்பாக்கி, துவக்குனா துப்பாக்கி. எப்போவுமே வந்து அவங்களுக்கு துப்பாக்கி சத்தங்கள் கேட்டுகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இப்போது சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து நக்கீரன்ற இதில் வந்து எனக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் ஒரு 4-5 பேர் வந்து அங்கே மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்தியாவில் இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பங்கரில் தங்கியிருந்தாங்க. அந்த வீடியோ வெளியானப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பத்திரமா இருங்கன்னு சொல்ல முடியும், அதை தவிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்பிக்கை இருந்தால், கடவுள் நம்பிக்கை இருந்தால் பிரார்த்திக்க முடியும், அவ்வளோதான். அப்போ சொல்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக வந்து பம்பார்டிங் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது, பாம்பு வெடிச்சுட்டே இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பக்கத்துலேயே வெடிக்குது அப்படின்றதெல்லாம். அதை அப்படியே என்னால் இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஒரு இடத்துல கமழினிக்கு வந்து ஒரு ஆர்மி காரனால் அவங்களுக்கு அவங்க வந்து துன்புறுத்தப்படுவாங்க. அதில் சில இடங்கள் நான் இது கூட நான் எதை ரிலேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா, இப்போது பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சில இடத்துல வந்து இந்த அப்யூஸ் நடந்திருக்கும், அதை எப்படி கடக்கிறதுனே தெரியாமல் நம்ம போயிட்டே இருப்போம். எல்லாருக்குமே நடந்திருக்கும். இதை பற்றி நான் முன்னாடியும் பேசிகிட்ருக்கேன், பேசிகிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது கூட நம்மளால் ரிலேட் பண்ண முடியும். ஒரு இடத்துல அந்த ஆர்மிக்காரன் வரான், சமுராய் அப்படிங்கிறான் அப்படின்ற சொல்லால் பயன்படுத்துகிறாங்க. வந்துட்டு ரொம்ப உரிமை எடுத்துக்கிறான், இந்த பொண்ணு தனியாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஒரு இடத்துல நல்ல வடிவான பிள்ளை நீ அப்படின்னு, பிள்ளைன்றது தான் பொதுவாக கோட் பண்ணுறாங்க. வடிவுனா அழகு, நமக்கு தெரியும், தென்னாலி படத்துலையும் நிறைய பார்த்துருப்போம். ஆக அவங்க முதுகு கிட்ட வந்து ஒரு ரொம்ப ஆழமாக நுகர்றான். ஒரு பக்கம் பார்த்தா அது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது, அழகாக இருக்குன்னு நம்ம யோசித்தாலுமே அது வந்து நமக்கு யாருனே தெரியாத ஒரு ஆண் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், அது எப்படி கூணி குறுக வைக்கோன்றதை வந்து யோசிக்கக்கூட முடியல. அந்த மாதிரி இருந்தது, இப்படியே போயிட்டுருக்கு. அந்த சமுதாயம் வந்து யாராவது கொன்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இது, எவ்வளோதான் நல்ல மனசோடு இருந்தாலும் அவங்க இறந்துட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வருது. உறக்கம் அப்படின்றது போர் நடக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு கனவாகவே இருக்குது. கண்ணை மூடி சும்மா படுத்துக்கலாம், அதுதான் வந்து அன்றாட வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. அதை தாண்டி தூங்கணும்னு நினச்சா அது பேராசை பட்டியலுக்குள்ளே போயிடும் அப்படின்ற தன்னோட வழியை வந்து பதிவு செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த அப்யூசஸ் பற்றி பேசினேன் இல்லையா, அதே மாதிரி கமழினிக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயனால் அந்த விஷயம் நடக்குது. நிறைய இடத்துல வந்து அவங்க தாக்கப்படுறாங்க. ஒரு இடத்துல வந்து ரொம்ப பயந்து அவங்களுக்கு எதிர்த்து ஒன்று செயல்படணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த இடத்துலையுமே ஒடுக்கப்படுறாங்க, ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க. இதெல்லாமே நடக்குது. அடுத்த நாளில் அவன் ரொம்ப அசால்ட்டாக சிரிச்சுட்டு, உனக்கு நான் டைம் கொடுத்தது போதும், அடுத்த நாள் வந்து நீ எனக்கு வேணும். அதுக்கு முன்னாடி அதே ஆர்மிக்காரன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வற்புறுத்த வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நீயா என்கிட்ட ஒரு நாள் வருவே, என்னால் பெருசாக காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆமிக்காரர்கள் பல சொற்கள் வந்து எனக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் சில இடங்களில் வந்துட்டு வந்தனன், தலையசைத்தனன், நமக்கு புரியக்கூடிய வாக்கில் சில நிறைய இருக்குது. நின்றனன், சல்லை, நிறைய. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் நான் இதை பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, இன்னுமே வந்து விருதாச்சலம் பல இடங்களில் இந்த இதே சொல்லாடல்கள் இன்னும் இருக்குது வழக்கத்தில் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இஞ்ச 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 அப்படின்ற சொல்ல வந்து இந்த அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போது இந்த புத்தகம் அப்படின்னா இஞ்ச புத்தகம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு புள்ளியில் சாவுன்றது ஒரு மிகப்பெரிய விடுதலையாக அவங்களுக்கு தெரியுதுன்னு தன்னோட வழியை பதிவு பண்ணுறாங்க. இது எல்லாமே இருக்கும்போது கடைசியாக இந்த கதையை வந்து எப்படி முடிக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருமே இந்த கதையை படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம படித்ததுக்கப்புறம் ஒரு வழி இருக்கும், அந்த வலி வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஏன் அந்த வலி இருக்கும்னா, இது என்னால் வந்து பெண்கள்
பெண்கள்னால இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இந்த வலியை ரிலேட் பண்ணிக்க முடியுமோன்னு இருக்கு எனக்கு தோணுது. ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வருது, அந்த ஒரு சின்ன பிரச்சனையை ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக இதை இதை வந்து நம்ம சாதிச்சிட்டோம், இதை வந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது திருப்பி அந்த பிரச்சனை அதே வீரியத்தோட நம்ம முன்னாடி வந்து நிற்குது அப்படின்றது. பெண்கள் கூட மட்டும் ஒப்பிட முடியாது, எல்லாருக்கூடயுமே எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு காமனான ஒரு பிரச்சனையாக தான் நான் அதை பார்க்குறேன். டே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கமழினிக்கு வந்து ஒரு ஒரு சின்ன நிம்மதி கிடைக்குது. அந்த நிம்மதி அப்போது ஒரு இது அதை அப்படியே படிக்கணும்னு நினைக்கிறேன் நமக்கு புரியறக்காக. வெகு நாட்களுக்கு பின் சம்பிரதாயமற்ற மனதார ஒரு புன்னகை அரும்பிய உதடுகள், ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் எல்லாம் கதை படித்தாதான் வந்து அந்த ஆர்மிக்காரனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியணும். அந்த என்ன ஆச்சுன்றக்காக நம்ம கதை படிக்கணும் கண்டிப்பாக. திருப்பி நிறைய ஆர்மிக்காரர்கள் வரும்போது இந்த பொண்ணு தனியாக இருக்கா, தனியாக இருக்கிற ஒரு பொண்ணோட மனநிலை கேட்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு அக்கா தான் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வதனா அக்கா அவங்க பேர். அவங்க கூப்பிடுறாங்க, நீ எங்கள் வீட்டில் வேணாலும் வந்துடு, தனியாக இருக்கிறனால தானே இவ்வளோ பிரச்சனைன்னு ஒரு புள்ளியில் கூப்பிடுறாங்க. ஆனால் அவளுக்கு யோசனை யோசனை வந்து ரோசனைன்ற சொல் பயன்படுத்துகிறாங்க, யாக்கு பதிலாக ரகரம் பயன்படுத்துகிறாங்க. இந்த ரோசனை பண்ணி பாரு, நீ எங்கள் வீட்டில் நீ ஏன் வரக்கூடாது, மாமாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சும்மாவே இன்னொருத்தவங்களுக்கு வீட்டில் போய் தங்கினா அது ஒரு பாரமாக தான் இருக்கும், ஆனால் இப்போது போர் சூழலில் அது இன்னுமே பெரிய பாரமாக இருக்கும், அதனால் நான் வரலன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. இது மொத்த கதையுமே ஒரு ரெண்டே வரியில் தான், கவிஞர் இல்லையா வருணன்றவர் கவிதைகள் வாயிலாக தான் முதல்ல அடி எடுத்து வைக்கிறாரு. இந்த ரெண்டு வரியில் வந்து அவர் முடிச்சிடுறாரு மொத்த கதையும் நான் நினைக்கிறேன். அருந்து கிடக்கிற மின்சார கம்பியில் உயிர்த்து கிடக்கிறது மின்சாரம் இன்னும். இதுதான் இந்த கதை, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது வருணன் வந்து புறவியில் தான் இது வெளிவந்தது. அவர் ரொம்ப நாட்களாக வந்து சிறுகதை எழுதணும்னு நினச்சிட்டே இருந்திருக்காரு, அதை பற்றின ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் கடைசி மூணே மூணு வரி சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். புறவியின் மீதேறிதான் புனைவர்க்குள் என் புதுமனை புகுவிழா நிகழ வேண்டுமென இருந்திருக்கிறது போலும் புறவிக்கு என் பேரன்பு. அதே மாதிரி எல்லாரும் இந்த கதையை படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வலி நம்ம கிட்ட இருக்கும், பல கேள்விகளை வந்து இந்த கதை நமக்குள்ள எழுப்போம்னு நான் நம்புறேன். பனவல் புத்தக நிலையத்துக்கும் வாசகசாலைக்கும் என்னோட பேரன்பு. நன்றி.